அருளது சக்தியாகும். அருள் அப்படின்னா எது இறைவனுக்கு சக்தியோ அதுதான் அருள். அதுக்குத்தான் அம்மைன்னு பேர். நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் தானுங்க ஆண் பெண் அப்படின்னு ரெண்டாக பார்க்குறோம். சிவமும் சக்தியும் நம்ம ரெண்டாக பார்க்கிறோம். ஞானத்தில் நின்று காண்பவருக்கு ரெண்டும் வேறல்ல. நெருப்பும் சூடும் போல், நெருப்பு இருந்தால் சூடு இருக்குதுன்னு அர்த்தம், சூடு இருந்தால் நெருப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டும் பிரிக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் சிவமும் சக்தியும் பிரிக்க இயலாது. நமக்கு விளங்காததுனால தனித்தனியாக வச்சுக்கிட்டோம், அம்பாள் சன்னதியும் தனியாக வச்சுக்கிட்டோம். உண்மையிலேயே நம்ம பெரியவங்க காலத்தில் சிவலிங்கம் மட்டும்தான் இருந்தது. அந்த ஒன்று தான், அதுலேயே எல்லாம் உண்டு. தனித்த சக்தி கிடையாது. நாம் பக்குவ குறைவு கண்டு நம்முடைய பெரியவங்க சக்திக்கு தனி சன்னதியை அமைச்சு கொடுத்து இந்த சாமி கருணை கருணைங்கிறாங்களே, எப்படி இதை பாரியா, இதான் ஏன் கருணை? இந்த கருணைன்னா தெரியாதவனுக்காக புரிய வைக்கிறதுக்காக ஒரு வடிவத்தை போட்டு கருணை பொழிந்த முகம் அப்படின்னு சொல்லி அன்னை அப்படின்னு பெயர் வைத்து அதுக்கு ஒரு பேர் வச்சோம். இங்கே ஒவ்வொரு தலத்துக்கும் ஒரு பேர். இங்கே உண்ணாமுலை, இங்கே கருணாம்பிகை, முயங்கு புன்முலை அம்மை அப்படின்னு ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டோம். ஏன், அந்த சிவத்துக்கான சக்தி அது. சக்தி புலப்படுகிற பொருள் அல்ல, ஆனால் நம்ம அறிவுக்கு எட்டலை அப்படிங்கிறதுனால புலப்படுமாறு இறங்கி ஒரு வடிவத்தை கொடுத்து வச்சுருக்கிறோம். அதான் அருள் என்றால் அதுக்கு பேர் சக்தி அப்படின்னு பேர். அருளது சக்தியாகும். எனவே அருள் என்பது அவனை விட்டு பிரிந்து நிற்பதல்ல, அருள் தான் அவனுடைய சக்தி. சரி, அரண் தனக்கு, இது யாருக்கு? அரண்னா சிவபெருமான். அரண் தனக்கு அருள் எதுவோ அதுதான் சக்தி. சிவம் சிவத்தின் அருள், சிவத்தின் அருளுக்கு பெயர் சக்தின்னு பேர். சிவத்தின் அருளுக்கு பெயர் சக்தி, அதாங்க இந்த வரி சொல்லுது. அரண் தனக்கு அருளது சக்தியாகும். சிவபெருமானுக்கு அருள் எதுவோ அதுக்கு பேர் சக்தின்னு பேர். அந்த அருளை இன்றி தெருள் சிவம் இல்லை. இந்த அருள் இல்லாமல் சிவம் இல்லை, அந்த சிவம் இல்லாமல் அந்த அருளும் இல்லை. அடுத்து வருங்க, அந்த சிவமின்றி சக்தி இல்லை. அப்போ சிவம் சக்தி, நம்ம திருவிளையாடல் படம் பார்த்து பார்த்து பழகிட்டோம். சண்டை போட்டுட்டு அம்மா கோச்சிட்டு போனாங்க, கடைசி குடிமகன் வரை பெண்ணாக பிறப்பது பெரும் பாவம் என்று தெரிந்து கொண்டேன், நான் போகிறேன் போ, அவ்வளோதான் அப்படின்னு படித்து பார்த்து. அதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கீழே விளையாட்டாக உணர்த்துவதற்காக அந்த காட்சிகள் அமைப்பை ஒழிய உண்மையிலேயே சிவத்துக்கும் சக்திக்கும் சண்டையே கிடையாது. ஏன் இல்லை? சிவத்தின் கருணை தானுங்க சக்தி. நீங்கள் ஒன்று அதை விட்டு இதை பிரித்தே பார்க்க முடியாது. நீங்கள் பிரித்து பார்த்தா தான் அதுக்கு இதுக்கும் ஒத்து வரலன்னு சொல்லலாம். பிரிக்கிறதுக்கு இங்கே வழியே இல்லை. சூரியனும் சூரியன் கதிரையும் பிரிக்க முடியுமா என்ன? நெருப்பையும் சூட்டையும் பிரிக்க முடியுமா என்ன? பூவையும் வாசத்தையும் பிரிக்க முடியுமா என்ன? எங்கே பூ இருக்குதோ அங்கே வாசம் இருக்குது, வாசம் இருக்கிற இடத்துல பூ இருக்குது. நீங்கள் பூவையும் வாசையும் நான் பிரிக்கிறேன் அப்படின்னு பிரிச்சிட முடியுமா என்ன? பிரிக்க முடியாது. அது மாதிரி தான் சிவத்துக்கும் சக்திக்கும் இருக்கிற சம்பந்தம். ஆனால் அதுக்கு பேர் தாதான்மிய சம்பந்தம்னு பேர். சிவத்துக்கும் சக்தி நமக்கும் இறைவனுக்கும் இருக்கிற தொடர்பு எப்படிப்பட்டதுங்களா? அத்துவித சம்பந்தம் பேர். ஒரு விதத்தில் நாம் அவனோடு ஒன்றாக இருப்போம், ஒரு விதத்தில் அவன் நமக்கு வேறாய் இருப்பார், ஒரு விதத்தில் நமக்கு உடனாக நிற்பார். அப்போ நமக்கு எப்படி இருக்கிறாரு? ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கிற நிலை நமக்கும் அவனுக்குமான தொடர்பு. ஆனால் அவனுக்கு அவன் சக்திக்கும் இருக்க தொடர்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா பிரிக்க இயலாத பந்தம். இது இந்த நூலை படித்த சித்தாந்தம் படித்தீங்கன்னா தான் சக்திக்கும் சிவத்துக்கும் எந்த சண்டையும் இல்லைன்னு தெரியும். இல்லைன்னா நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க? சிவம் சக்திக்கே சண்டை இருக்குது, நம்ம வீட்டில் சண்டை இருக்காதா என்ன? இல்லைங்களா? அவரே கோச்சிக்கிட்டாங்க, நாம் கோச்சிக்கூடாதா என்ன? இப்படிலாம் நம்ம நினச்சிக்காது. அதெல்லாம் கதைகள், கதை வேறுங்க,
கதையின் வழியாக உணர்த்துகிற கருத்து என்பது நம்ம தத்துவ அடிப்படையில் சிவம் என்பதும் சக்தி என்பதும் வேறொன்றும் இல்லை. எட்டாத போது சிவம், எட்டுச்சுன்னா சக்தி, அவ்வளோதான். நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா சூரியன் எட்டலை, ஆனால் கதிர் எட்டுதில்ல, நம்ம மேலே விழுவுது கதிர் தாங்க விழுது. ஏன்னா மொத்த கதிருமாக விழுந்துச்சு. நீங்கள் நினச்சி பாருங்கள், சூரியன் எவ்வளவு பெரிய சர்க்கிள், அதனுடைய வட்டம் எத்தச்சோடு, அந்த வட்டத்தில் நம்ம மூணுக்கு, நம்ம ஆறுக்கு மூணு, நம்ம சைஸ் அவ்வளோதான் இல்லைங்களா. நமக்கு சைஸ் எவ்வளவு? ஆறுக்கு மூணு, உயரம் ஆறு அகலம் மூணு, இவ்வளோதான். நமக்கு இறந்து போனோம்னா அவ்வளோதான், போட்டு க்ளோஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. அதனால் மினிமம் அதையே வச்சுக்கலாம், மேக்சிமம் நமக்கு அதான் சைஸ்னு வச்சுக்கிட்டா. சூரியன் கதிர் மேலேருந்து நம்ம மேலே விழும்போது அது எத்தனை லட்சம் கிலோமீட்டரில் விழுகுது கதிர், நமக்கு விழுகிறது எவ்வளவு? ஆறுக்கு மூணில் தானே விழுகுது, மொத்தமாக விழுந்துச்சு. சிந்திச்சு பாருங்கள், அவன்கிட்ட வர அந்த சூரியன்ட வர கதிர்கள் கோடான கோட கதிர் வருது ஒரே நேரத்தில், அப்படியே முழுக்க முழுக்க பறந்து விழுகுதா இல்லையா? அதில் நம்ம மேலே விழுகிற கோடு போட்டு பாருங்களேன் எத்தனை தான் விழுகுதுன்னு. அந்த கதிரினுடைய எண்ணிக்கையை கணக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா நெக்லிஜிபிள், அவ்வளோதான் சொல்லணும். ஏன் மொத்தத்தில் ஒப்பீடு பண்ணி உங்கள் மேலே விழுந்து விழுந்ததே கணக்கிலே வராது. பாயிண்ட் சம்திங் கூட நம்மகிட்ட இல்லை, அவ்வளோதான் நம்ம மேலே விழுகுது. அது மாதிரி தான் சிவத்தின் கருணை, சூரியனை போல சிவம் இருக்குது, அதனுடைய கருணை என்பது நம்ம மேலே, அவன் நம்ம மேலே காட்டுகிற கருணை தான் நம்மை வந்து தொடுகிறதுங்க. அவன் தொடுவதில்லை. அப்போ நம்ம தொடுவது எது? அவன் கருணை. நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த கருணையை பிடிச்சிட்டிங்கன்னா கருணை வழி சிவத்தை பிடிச்சலாம். ஏன் சூரியன் கதிர் வழியாகத்தானே சூரியனை பார்க்குறோம். சூரியன் கதிரை விடுத்து சூரியனை பார்க்க முடியுமா நம்மளால? சூரியன் கதிரை விடுத்து நம்மளால் சூரியனை பார்க்க முடியுமா? இல்லை. எனவே பயன்பாட்டுக்கு வரும்போது அது கதிர், அந்த பயனை தன்னுள் ஒடுக்கி நிற்கிறது சிவம். எனவே சிவம் சக்தி அப்படிங்கிற ரெண்டுக்கும் என்ன வேறுபாடுனா, எட்டாத போது சிவம், எட்டும்போது சக்தி, இவ்வளோதாங்க மேட்ரு. பயந்து போட்டு தடுமாறலாம் வேண்டியதில்லை. நமக்கு எட்டுவது எதுவோ அது சக்தி. இந்த சக்தி வழியாக பிடிச்சி போனீங்கன்னா எட்டாத ஒரு நிலை ஒன்று இருக்கிறது, அதை நாம் போய் தொட்டுட்டா நாமளும் அப்படி எட்டாமல் போய் நின்னுடலாம். எட்டு கொண்டாதமை தொட்டு கொண்டார் என்று உந்தி வர என்னாச்சு, அண்டம் கடந்த இடத்துக்கு நாமளும் போயிடுவோம், அப்பால் போய் நின்றுடுவோம். இந்த எல்லைகளை கடந்து அங்கே அருளோடு ஒன்றுபட்டு விட்டால், சிவத்தோடு ஒன்றுபட்டுகிற நிலை அங்கே கிடைச்சோம். எனவே சிவம் சக்தி என்பது புராணம் படித்தாத்தான் ரெண்டும் வேற வேற. சைவ சித்தாந்தம் படித்தீங்கன்னா ரெண்டும் வேறல்ல, ரெண்டும் ஒன்று தான். எனவே அம்மைக்கிட்ட போய் நின்னாலும் சிவத்துக்கிட்ட தான் நிற்கிறோம், சிவத்துக்கிட்ட நின்னாலும் அம்மைக்கிட்ட தான் நிற்கிறோம். தனித்தனியாக போகணுங்கிற அவசியம் இல்லை, அப்படி போனால் தப்பு இல்லை. உதாரணம், இங்கேருந்து கோயிலுக்கு போகிறோம், நாம் போனோம், சாமி சன்னதியை கும்பிட்டுட்டோம், அம்பாள் சன்னதி பூட்டிட்டாங்க, ஐயோ அம்பாலை பார்க்கலிங்க, ஐயோ அம்பாலை பார்க்கலிங்க அப்படின்னு பதறிக்கிட்டு கிடக்கிறது கை, ஐயோச்சோ கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்திருக்கலாமே, அப்படி வந்திருக்கலாமே, இப்படி ஒரு வேளை சாமி பார்க்கல, அம்பாலை பார்த்துட்டோம், ஐயோ சாமியை பார்க்கலையே சாமி, அது எண்டில் ஒன்றை பார்த்துட்டோமா, ரைட், எல்லாம் அங்கே தான் இருக்குது, முடிஞ்சு போச்சு போ. நீங்கள் ஒன்று நினைவு வைத்துக்கொள்ளுங்கள், எது வடிவமோ அது சக்தி, அந்த வடிவத்தில் இருந்து அருள் பாலிப்பது சிவம், இதுதான் சட்டம். எனவே நீங்கள் அம்மை என்கிற வடிவமாக பார்த்தாலும் அது அம்மை, அங்கிருந்து அருள் பாலிப்பது எது? சிவம். சிவலிங்கம் என்கிற வடிவமாக பார்த்தால் அது சக்தி, அங்கிருந்து அருள் பாலிப்பது எது? சிவம். ஏன் சிவன் தான் நமக்கு அருள் செய்தாகும். எனவே நமக்கு இந்த தடுமாற்றமே இல்லை. நீங்கள் புராணம் படிக்கும்போது வெறும் திருமுறை மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த தடுமாற்றம் வரும். இந்த நூலை படித்தாதான் இந்த தடுமாற்றத்தை ஓரம் ஒதுக்கி வச்சு போட்டு எங்கே நிற்கிறேன், ரெண்டு பேர்த்தையும் பார்த்தாச்சு. ஏன் ரெண்டு வேறல்ல, அதான் இந்த பாட்டில் அவ்வளவு எளிவாக அரண் சொல்ல, அருளது சக்தியாகும் அரண் தனக்கு, அருளை இன்றி தெருள் சிவம் இல்லை, அந்த சிவமின்றி சக்தி இல்லை, அப்படி உரைப்படிங்க. அருள் எனப்படுவது இறைவனின் சக்தியாகும்,
அவ் அருள் நின்றும் பிரித்தறியப்படும் சிவம் இன்று, அப்படி அப்படி ஒரு பொருள் இல்லைன்னா இன்று இல்லை, அச்சிவத்தின் இன்றும் பிரித்தறியப்படும் சக்தியும் இன்று. அந்த சொல்பன் இன்று இல்லை. அச்சிவன் கண்ணுக்கு மறைப்பை செய்யும் இருளை தன் ஒளிக்கதிரால் ஓட்டி ஒளி தருகின்ற கதிரவன் போல். இப்போ சிவம் சக்தி எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், அங்கே பாருங்கள், மருளினை அருளால் வாட்டி. இப்போ மருள் மயக்கம், அந்த வயக்க மயக்கத்தை எதால் நீக்கணும், அருளால் நீக்கணும், அதான் மருளினை அருளினால் வாட்டி. அடுத்தது நிலை பெற்ற உயிர்க்கு, மண் உயிர்க்கு அளிப்பன், அதை அந்த கருணையை அவன் கொடுப்பான். அது எப்படி அப்படின்னா, கண்கட்கு கண்களுக்கு எது இருளை நீக்கி பொருளை காட்டுகிற சூரியன் எப்படி உதவியாக நிற்கிதோ, அதான் இருளினை ஒளியால் ஒட்டும் இரவி போல, கண்ணுக்கு இரவி போல. கண் என்பது உயிர், இரவி என்பது சிவம். அப்போ கண் சூரியன், இந்த உதாரணத்தை வச்சிட்டிங்கன்னா, கண்ணுக்கு இருளை நீக்கி காட்டுகிற ஒளி பொருள் சூரியன். அதுபோல மருள் என்கிற மயக்கத்தில் இருக்கிற உயிருக்கு மருளை நீக்கி பொருளை காட்டுவது எது, சிவமாகிய சூரியன். சிவம் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, பொருளை பொருளாக அறிய முடியாது. சிவத்தின் உதவி இல்லைன்னா நம்ம மயக்கத்தில் தான் கிடப்போம். எனவே நான் பொருளை பொருளாக அறிகிறேன் என்றால் அது சிவத்தின் உதவியால் அப்படிங்கிறதான் இந்த செய்யலை. எனவே இதனால தான் இங்கே கொடுத்துருக்க அழகான ஒரு பாட்டும் கொடுத்துருக்காரு பாருங்கள், திரு நம்முடைய திருத்தொண்டர் புராண பாட்டு. இங்கிதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டில் மாக்கள் சிந்தையில் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புறையிருள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம். இந்த உலகத்தில் இருளை நீக்குவதற்கு சூரியன் இருப்பது போல அறிவுக்குள் இருக்கிற அறியாமையை நீக்குவது திருத்தொண்டர் புராணம் என்கிற சூரியன். இது சேக்கிழார் வச்ச பேர், சூரியன் என்று நூலை சொன்னார், மறந்துடுறாங்க. அந்த நூலுக்குத்தான் திருத்தொண்டர் புராணம் தான் செங்கதிரவன் போல் அப்படின்னார். அப்போ பெரிய புராணம் படித்தா என்னவாகும், அறியாமை நீங்கும். நீங்கள் பெரிய புராணம் படிக்காமல் இருளை நீக்க முடியாது, பெரிய புராணம் படிக்க படிக்க இருள் நீங்கும். அப்போ என்ன, அறிவு வளரும் என்பது பொருள், அவ்வளோதான் பாருங்கள். எனவே இவ்வாறு கொடுத்துருக்கிறார். இதுவரை சொல்லப்பட்டது ஐந்தாம் நூற்பா. இது நம்ம பாச இலக்கணம் என்ற முறையில் உயிரும் இறைவனும் பாசம் எல்லாத்தையும் ஒருவாறு படித்தோம். இனி ஆறாம் நூற்பா. இந்த நூற்பா என்ன அப்படின்னு கேட்டால், இறைவன் இலக்கணம் பேசுவது. சூத்திரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அறியப்படும் பொருளா அறியப்படாத பொருளா, யார், நீங்கள் இறைவன் என்று சொல்லுகிறவன் உலகப் பொருள் போல அறியப்படுபவனா அல்லது அறியப்படாதவனா அப்படின்னு கேட்டால், அறியப்படுகிற பொருளா உலகப் பொருள் போல அவன் அறியப்படுவானா, அவன் அழிபொருளாகிடுவான். எது, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு பார்க்குறோம், அஞ்சும் கலந்த கலவையாக பல பொருளை பார்க்குறோம். நாம் எதையெல்லாம் கண்ணால் பார்க்குறோம்னா அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். யாருக்கா சந்தேகம் இருக்கான்னு மட்டும் பாருங்கள், நாம் கண்ணில் பார்க்குற அத்துணை பொருளும் அழியும், அது எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ இறைவன் கண்ணில் காணக்கூடிய பொருள்னு சொன்னீங்க என்ன ஆகிடுவான், அழிப்பொருள் ஆகிடுவான். சரி, அப்போ கண்ணில் காண முடியாத பொருள்னா இல்லாத பொருள் வச்சுக்கலாமா, அதான் பார்க்க முடியலையே. அப்போ இல்லாத பொருளுக்கு என்ன பேர் தெரியுங்களா, சூனியம்னு பேர். இல்லாத பொருளுக்கு பேர் சூனியம், அப்படி ஒரு பொருளே இல்லைன்னு. அப்போ இல்லை என்ற முடிவுக்கு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால், இல்லை, அவன் இல்லாத பொருளும் அல்ல. என்னையாவது அறியப்படுகிற பொருளும் இல்லைங்கிறீங்க, அறியவே முடியாத பொருளும் இல்லைங்கிறீங்க, அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், அவன் உலகப் பொருள் போல் அறியப்படுபவன் அல்ல, ஆனால் வேறு வகையால் அவனை அறியலாம். உலகப் பொருள் மாதிரி காண முடியாது. அப்போ அவர் எப்படி காண்பது அப்படிங்கிற செய்திக்கு வரும்போது தான் இந்த நூற்பாவில் அதற்கான விளக்கத்தை நமக்கு தருகிறார். பாருங்கள், ஆறாம் நூற்பாவினுடைய கருத்து.
அறிவுறும் பொருளே அறிவுறும் பொருளோ ஈசன் அறிவுறாதவனோ. அறிவுறும் பொருளோ ஈசன் அறிவுறாதவனோ என்னில் அறிபொருள் அசித்து அசத்தாம் அறியாதது இன்றாம் எங்கும் செரி சிவம் இரண்டும் இன்றி சித்தொடு சத்தாய் நிற்கும் சித்தொடு சத்தாய் நிற்கும் நெறி தரு சத்தின் முன்னர் அசத்தெலாம் நின்றிடாவே. அருமையான ஒரு பாட்டு இந்த பாட்டு. இந்த பாட்டில் என்ன சொல்ல பாருங்கள், இறைவன் அறிவுறும் பொருளோ. அப்போ அறிவுறும் இது கண், இது மேசை, இது ஒலிபெருக்கி, இது டம்ளர், இது வாட்ச், அப்படி ஒன்று ஒன்றா சொல்கிற மாதிரி இது சிவம் அப்படி சுட்டி காட்டினீங்கன்னு வச்சுக்கங்களேன், சுட்டி காட்டுகிற பொருளெல்லாம் அழியும். இப்போ இதை நான் சுட்டுன்னு வச்சுக்கங்களேன், பாட்டாக பிரிச்சிடலாம். இதே நான் சுட்டி காட்டுறேன், பாட்டாக பிரிச்சிடலாம். மேலே ஓடுது ஃபேன், அந்த இறகுகளை பாட்டாக பிரிச்சிடலாம். இந்த கட்டடத்தை பாட்டாக பிரிச்சிடலாம். நீங்கள் எந்த பொருள் வேணாலும் காட்டுங்க, காட்டுக்கிற அத்தனை பொருளும் பாட்டாக பிரிச்சிடலாம். இப்போ இந்த துணி எடுத்துகிட்டா நூல் நூலை தனித்தனியாக பிரிச்சிடலாம். அப்படி கண்ணில் படக்கூடிய பொருளெல்லாம் பிரியக்கூடியது அழியக்கூடியது நிலையில்லாது. அப்போ இறைவனை நான் காட்டுறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட முடியுமா என்ன? நான் காட்டுறேன்னு காட்டினா என்ன ஆகிடும், அவன் அழிபொருளாக போயிடும். சரி, அப்போ என்னால் காட்ட முடியாதுங்க. ஏன் அவன் சொல்லுவான், இருந்தால் தானே காட்டுறக்கு. சில பேர் சொல்லுவான் இல்லையா, சாமின்னு ஒன்று இந்த காட்டியாக பார்க்கலாம், அது இல்லை அது எப்படி காட்டுவான், அதனால் இல்லைன்னு. அப்போ இல்லைன்னு சொன்னான் அவன் இல்லாத பொருளா அப்படின்னு கேட்டான், அப்படிலாம் இல்லைப்பா, இருக்கிற பொருள் தான். அங்கே இருக்குன்னா காட்டணுமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுது பாருங்கள், அவங்களுக்கு தப்ப விடை. அவன் உலக பொருள் போல் காணும் பொருளும் அல்ல, இல்லாத பொருளும் அல்ல. அது என்ன இல்லாத பொருள், முயல் கொம்பு. யாராவது முயல் கொம்பு பார்த்துருக்கீங்களா? பார்த்தா சொல்லுங்க. ஆமை மயிர் யாராவது பார்த்துருக்கோமா? ஆமையை பார்த்துருக்குறோம், ஆமைக்கு மயிர் இருக்கா? ஏன் அதில் ஒரு கம்பளி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? இந்த கம்பளி வந்துங்க ஆமை முடியில் பண்ணுதுங்க அப்படின்னா ஒத்துக்குவீங்களா? இல்லை. ஆகாய தாமரை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆகாயத்தை பார்த்துருக்குறோம், தாமரை பார்த்துருக்கோம், ஆகாய தாமரை பார்த்துருக்குறோமா? இல்லை. அப்போ ஆகாய தாமரை இல் பொருள், முயல் கொம்பு இல் பொருள், ஆமை மயிர் இல் பொருள். இதுக்கு பேர் சூனியன்னு பாருங்கள், இல்லாத பொருள் என்பது சூனியன் அர்த்தம். நீங்கள் இப்போ இறைவனை என்கிட்ட காட்டலன்னா நான் இல்லாத பொருளாக வச்சுக்கிறேன்னு சொன்னான்னு வச்சுக்கங்களேன், நீ வச்சுட்டு போ, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? ஏன் அவனை நான் காட்டுனா, ஒருவேளை இவன் அப்படி சொல்கிறாங்கிறதுக்காக நான் காட்டினேன்னு தெரியுமா சொல்லிவிடுவான். அடுத்த வினாடி இந்த மலை மாதிரி தானே, அந்த இது மாதிரி தானே அப்படின்னு காட்டிட்டு, இந்த பார் இது மாதிரி தானே சொன்ன இறைவன், இப்போ உடைக்கிறான் பார்னு உடைச்சிருவான். அப்போ உன் கடவுள் யார், உடஞ்சு போயிட்டு அறியாமா? நீங்கள் தான் திருத்துன்னு முடிக்கணும். என்னடா போச்சே இவன்கிட்ட நான் காட்டுறேன்னு சொன்னது ரொம்ப போச்சு. ஏன் நீங்கள் காட்டுக்கிற பொருள்லாம் அழிந்து போகும்னால, நீங்கள் எந்த பொருளை காட்டுறீங்களோ இது மாதிரி இறைவன் சொன்னான், இதான் உடச்சி காட்டுறேன்னு காட்டிடுவானே. அப்போ கடவுள் உடைந்து போகிற பொருளா? அவன் கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியாமல், அப்போ காணவே முடியாத பொருளான்னு கேட்டால் முயல் கொம்பு போலன்றோம். காணக்கூடிய பொருள்னால் அழிகிற பொருளாக. அப்போ இறைவன் யார்? இந்த ரெண்டும் கிடையாது. அவன் முயல் கொம்பும் அல்ல, மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் போன்ற பருப்பொருளும் அல்ல அவன். பிறகு யார் அவன்? அவன் ஒரு வகையால் அறியப்படாதவன், இன்னொரு வகையால் அறியப்படுபவன். அப்போ அறிவுறும் பொருளோ அறிவுறா பொருளோ அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பதில் உரைப்படுங்க. அப்படியே பாருங்கள், சிவபெருமான் உயிர்களால் குறித்து அறியப்படுபவனோ வினா அன்றி ஒருவாற்றாலும் அறியப்படாதவனோ இது வினா எனில், அறியப்படும் பொருள் அறிவிலாததாய்
நாம் இப்போ இந்த உடம்பை பார்க்குறோங்க, ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டியது. நம்ம அந்த உடம்பை பார்க்குறோம், இந்த உடம்பு அறிவில்லாது, இந்த உடம்பு அழிந்து போகுது, பார்ட் பார்ட்டாக பிரிச்சல், சந்தேகமாக இருக்க உண்டா என்ன? கூறு கூறாக எங்கே ஜிஹெச்சுக்கு போனோம்னா பிரித்து கூறு கூறாக பிரிச்சிடறானா இல்லையா? போட்டு கட்டி பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்றாங்களா இல்லையா? அப்போ இது உடற்கூறுனே பெரிய, அது போய் உடற்கூறு ஆய்வு தமிழில் சொன்னால் அது உடற்கூறு கூறுனே என்னத்தான், கிழித்து கிழித்து தனித்தனியாக பிரிக்கிறது தான். சந்தையில் மூட்டையில் கொட்டி வச்சுருப்பாங்க, மொத்தமாக கொட்டி பிரித்து பிரித்து வச்சுப்பாங்க, ஒரு கூறு அஞ்சு ரூபா அப்படின்னு வச்சாங்க இல்லையா, ஒரு கூறு. அப்போ இந்த உடம்பு என்பது என்ன? கூறு கூறாக இருக்குது.